அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கஜன் சொல்நாயகம். இந்த வீடியோ பதிவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்தை விலை நிலவரங்கள், கல்வியங்காடு சந்தை இப்போ எப்படி இருக்குது, விலை நிலவரங்கள் எல்லாம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிறது யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்தைக்கு முன்னால். கல்வியங்காட்டு சந்தைக்கு முன்னால் இருக்கிற பெருத்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் நிற்கிறோம். இப்போ உள்ளுக்கு போய் கல்வியங்காட்டு நிலவரத்து கல்வியங்காட்டு சந்தையில் இருக்கிற விலை நிலவரங்கள் என்ன மாதிரி சொல்லியங்காட்டு சந்தை இருக்குன்ற உள்ளே போய் பார்ப்போம். இப்போ முன்னுக்கு வந்துட்டோம். இதுதான் கல்வியங்காட்டு சந்தை தான், ஆனால் செங்குந்த பொதுச்சந்தை என்ற பேர் அந்த பெயர். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். இரண்டு பக்கமும் ரோடைக்களால் போனால் சந்தைக்குள்ளே போயிடலாம். சந்தைக்குள்ளே போனால் சில குறிப்பிடப்பட்ட நாங்கள் போன நேரத்துக்கு ஒரு 9:30 அப்படி போன நாங்கள் பகல் குறிப்பிட்ட நேரத்துக்கு சில வியாபாரிகள் இல்லை, அன்றைக்கு சில பேர் வரையில் பெரும்பாலான வியாபாரிகள் இருந்தார்கள். அவர்களுடன் உரையாடிய காட்சிகள், அவர்களது தொழிலுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவர்களுடைய உரையாடிய காட்சிகளை எடுப்ப மட்டும் தான் போனாங்கள். ஆனால் எங்களால் எடுக்க முடியலை. ஆனால் விலை நிலவரங்களை சரியாக எடுத்துகொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே விலை நிலவரங்களை நான் சொல்கிறேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து கத்திரிக்காய் வந்து 200 ரூபா போகுது. இப்போ யாழ்ப்பாணத்தில் என்ன இந்த சந்தையில் 200 ரூபா வரைக்கும் போகுது கிலோ. நான் சொல்கிறது கிலோ நிலவரங்கள் தான். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 120 ரூபா, பச்சை மிளகாய் வந்து கிலோ 480 ரூபா போகுது, தக்காளி பழம் வந்து கிலோ 200 ரூபா போகுது, மரவள்ளிக்கிழங்கு 80 ரூபா வரைக்கும் போகுது, கோவா வந்து 100 ரூபா வரைக்கும் போகுது, கேரட் வந்து 350 போகுது, பூசணிக்காய் 140 போகுது, புடலங்காய் 250 போகுது, வாழைக்காய் 60 போகுது, சின்ன வெங்காயம் குறைவாக தான் போகுது, 180 வரைக்கும் போகுது, பெரிய வெங்காயம் 160 வரைக்கும் போகுது, பாகற்காய் 320 வரைக்கும் போகுது, வெண்டிக்காய் 200 ரூபா, அதே மாதிரி கருணக்கிழங்கு கிலோ 80 ரூபா, அதே மாதிரி பயிற்றங்காய் 200 ரூபா, லீக்ஸ் 120 ரூபா, பீட்ரூட் 120 ரூபா, கறிமிளகாய் 450 ரூபா, முருக்கங்காய் 1000 ரூபா, போஞ்சி 180, கீரை ஒரு பிடி 120, தேசிக்காய் கிலோ 100, தேங்காய் ஒரு தேங்காய் 80 ரூபா, தாசவள்ளி கிழங்கு கிலோ 200, வெங்காயப்பூ கிலோ 160, முள்ளங்கி கிலோ 80, பொன்னாங்கானி கிலோ 80, வல்லாரை கிலோ 20, ஈரப்பிளாக்க கிலோ 80. இப்படி யாழ்ப்பாண நிலவரம் விலை நிலவரம் போகுது. இப்போ விலை நிலவரத்தை முடிச்சுட்டு அங்கே சில இடங்களில் புளிகள், மீன் தூள்கள், மஞ்சள் தூள், தேசிக்காதைகள் வச்சு விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அடுத்த இதுக்கு போனால் காய்கறிகள் மிக அழகாகனாதும் அதே நேரம் சுத்தமானதும் தரமானதுமான நல்ல காய்கறிகள் இங்கே இருக்குது. வாழை பொத்தி, வாழை பொத்தியும் இங்கே விலைக்கு இருந்தது, அந்த பொத்தி 100 ரூபா வரைக்கும் விற்குது. மற்றது இது இப்போ நான் இங்கே காட்டுறது கருவேப்பிலை மற்றது அந்த இறைச்சிக்கு போடுற வாசனை இலைகள் எல்லாம் விலைக்கு இருக்குது. அவர்கள் எங்களோடு நாங்கள் அவர்களோடு உரையாடி அவர்களுடைய இதைத்தான் உரையாடி அந்த விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம் உண்டு பார்த்து நாங்கள். ஆனால் அது அவர்களுக்கு தொந்தர வேண்டபடியாக அது நாங்கள் பொருத்தப்பாடாக வரவில்லை. இது ஆகப்பெரிய கடைகள், துணிக்கடைகளும் ஒரு சில துணிக்கடைகள் செருப்பு கடைகள் இருந்தது. இது துணிக்கடைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த யாழ்ப்பாணம் பேமெண்ட்டில் விற்கிற மாதிரி இங்கேயும் அந்த துணி வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். சிறுவர்களுக்கான பெரியவர்களுக்கான துணி வகைகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி அதை நீங்கள் கடந்து போனீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக அதுக்கு நேரே முன்னுக்கு ஒரு அம்மாவினுடைய கடை இருக்குது, சின்ன கடை உண்டு. அது எல்லா வகை கீரை வகை மற்றது முருக்கமில்லை கருவேப்பிலை எல்லா வகை இலை வகைகள் அந்த அம்மாவிட்ட வாங்கலாம். அடுத்ததாக அந்த ஒரு அம்மா நெல்லிக்காய் வச்சு விற்கிறா, முழு நெல்லிக்காய். முன்னுக்கு தேங்காயும் முழு நெல்லிக்காயும் வச்சு விற்று கொண்டிருந்தாங்க. இது இப்போ நாங்கள் வந்த பார்த்த காட்சி. அடுத்ததாக இன்னும் ஒரு உடுப்பு கடை,
அதுலேயும் நிறைய பெண்களுக்குரிய ஆண்களுக்குரிய உடுப்புகள் குழந்தைகளுக்குரிய உடுப்புகள் நிறைய இருந்துச்சு. ரேட்டுகளை கேட்டு பார்த்தா ரேட்டுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நீங்கள் வேணுமெண்டா கள்ளியங்காட்டு சைட் போகும் பொழுது இந்த சிறுவர்களுக்கான ஆடைகள் பெரியவர்களுக்கான உள்ளாடைகள் எல்லாம் இருந்தது. நீங்கள் வேணுமெண்டா கள்ளியங்காடு சைட் போகும் பொழுது இந்த விலை விவரங்களை விசாரித்து பார்க்கலாம், ஒரு என்ன கட்டம் போகுதுன்னு சொல்லி விசாரித்து பார்க்கலாம். நீங்கள் போனால் நாங்கள் அவர்களோட கதைத்த உரையாடின காட்சிகள் எல்லாம் இதில் இருந்தது. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து சந்தேன்னு சொன்னால் குரல்கள் வேறு குரல்கள் எல்லாம் ஒலித்து கொண்டிருந்தது. அதனால் இப்போ நான் பேக்ரவுண்ட் குரல் கொடுத்தோன்ட்ருக்கிறேனே தவிர இது வந்து வீட்டுக்கு உள்ளுக்கு அழகு சாதன பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கத்திகள் உடுப்பு துவைக்கிற இதுகள் எல்லாம் ஒரு ஐயா போட்டு வைத்து கொண்டிருந்தார். மிக முக்கியமான இது என்று சொன்னால் அவர்களுடைய முகங்களை நாங்கள் குறைந்தபட்சம் எந்த ஒரு வியாபாரியனுடைய முகத்தையும் இதிலே பதிய வைக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். என்ன ஏனென்று சொன்னால் இந்த பொருட்கள் இங்கே இருக்கின்றன விலை நிலவரங்களையும் குறிப்பிட்டு சொல்லுவோம் என்று தான் நாங்கள் போனது. இது அடுத்தது நீங்கள் செருப்பு கடை. செருப்பு சகல விதமான ஆரம்ப ஆக விலை கூடினதில்லை, ஆரம்ப இதில் ஒரு நடுத்தர ஆட்களும் போடக்கூடிய வகையில் செருப்புகள் நிறைய இருந்துச்சு. அடுத்தது மாஸ்க். மாஸ்க் எல்லாம் இப்போ விற்கிறாங்க. இங்கே இதில் அந்த செருப்பு கடையோடு சேர்த்து சாரங்கள் கவுனுகள் மற்றது துவாயல் அதுகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்த அதே மெயின் மார்க்கெட்டின் மேலான் கூரி அமைப்பை பார்க்குறோம். கூரி அமைப்பு தகரத்தால் உள்பக்கத்தால் தகரத்தால் வேயப்பட்டிருந்தது. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் காட்டின வந்த பாதையை பார்த்தோம், முதல் மற்ற பாதையை பார்த்தோம், வந்த பாதையை பார்த்தோம். அப்படியே அந்த நடுவுக்கால போய் பனங்கிழங்கு ஒரு பனங்கிழங்கு எல்லாம் வச்சு விற்கிறாங்க. அவிச்சது மற்ற அவிக்காத பனங்கிழங்கு ரெண்டும் இருக்குது. கொட்டி வச்சு விற்கிறாங்க. அடுக்கப்பட்டும் இருக்குது, கொட்டப்பட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் இது முதல் பார்த்த காட்சியை நடுவில் போய் நின்றுண்டா அப்படியே ஃபுல்லாக இருக்கா அந்த காட்சியை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு நாங்கள் 9:30 போகும் பொழுது இங்கே சன நடமாட்டம் சில வேளை கூடவாக இருக்கும். இன்றைக்கு இப்போ கோவிட் பெருந்தொட்டு காலம் கொண்டபடியாக சில வேளை வேலைக்கே வேண்டுறாக்கள், 6 மணி 7 மணிக்கே வந்து வேண்டுறாக்கள். நாங்கள் போனதும் ஞாயிற்றுக்கிழமை, சில வேளை ஓய்வெடுத்து ஞாயிற்றுக்கிழமை கனவேர்னு தெரியாத எழும்பெறிவது தெரியாது 8 மணி 9 மணிக்கு. ஆனால் நாங்கள் போன நேரம் கிரவுட் குறைவாக தான் இருந்தது. இத்தோடு இந்த கல்வியங்காட்டு சந்தையினுடைய காட்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். அனைத்து வீடியோவையும் பார்த்த அன்பு நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றோம். மிக்க நன்றி.